கரூரில் மணல் குவாரிகள் திறக்க கோரி மாட்டுப்பட்டி தொழிலாளர்கள் கனிமம் மற்றும் கண்காணிப்பு உட்கோட்டத்தை முற்றுகையிட்டனர். திமுக அரசு கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் மணல்நிலு அனுமதி அளிக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியதையடுத்து தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதிகளில் ஆறுகளில் மணல்நிலு ஆரம்பகட்ட பணிகள் துவங்கப்பட்டது. ஆனால் கரூர் மாவட்டத்தில் மணல் அள்ளுவதற்கு பணிகள் துவங்காததால் ஆத்திரமடைந்த மணல் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கனிமம் மற்றும் கண்காணிப்பு உட்கோட்டம் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது காவிரி மற்றும் அமராவதி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மணல் மாட்டு வண்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க மாட்டு வண்டி மூலம் மணல் அள்ளுவதற்கான குவாரிகள் திறக்க வேண்டும், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வறுமையில் வாடுவதை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது.